இருக்கு. அரசியலுக்கு வரலனாலும் ரஜினி அரசியல் அவ்வளோதான்னு சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து அவர் புகழுக்கு என்றைக்குமே துணையில் இருப்போம் அப்படிங்கிற நான் இந்த உருவ தோசை வழங்கியிருக்கேன். வாழ்க ரஜினி, வெல்க அண்ணாத்தை. இந்த ஓட்டரோட ரசிகர்களுக்கு 25 வருஷம் கழித்து தலைவரோட படம் வந்திருக்கு. அதனால் ஒவ்வொரு ரஜினி ரசிகர்களுக்கும் இது ரெட்டை தீபாவளி தான், ரொம்ப வரவேற்பாக காத்திருந்தோம். அந்த நேரத்தில் தலைவரோட உடல்லாம் சரியில்லாமல் ஆயிட்டாரு. சரி, ஒரு கோயிலுக்கு போனால் கூட ஒரு உடல்லாம் சரியில்லைன்னு ஒரு வேண்டுதல் வைப்போம். அந்த வேண்டுதலாக நான் செய்கிற தொழிலை வச்சே ஜனங்களுக்கு ஒரு ரூபா தோசை கொடுக்கணுன்ற யோசனை வந்தது. அதை என்னோடய வீட்டிலே சொன்ன எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. என்னோடய தொழிலாளிகளையும் அதை வரவேற்றாங்க. அதை செய்கிறப்ப மக்கள் ரொம்ப சந்தோஷமாக அதை பயனடைஞ்சாங்க. அவர் நல்லபடியாக வீடு திரும்பினார், ரொம்ப சந்தோஷம். நான் திட்டத்தட்ட 20 வருஷமாக தொழில் செய்கிறேன். தலைவர் ரஜினி மேலே சின்ன பிள்ளையோட செயலான நடிப்பானோ துடிப்பான சண்டையாலையோ அவ்வளோ ஈர்க்கப்பட்டேன். இன்னைக்கு எளிமையான விடப்பெரிய புகழ் பெற்றோம், எளிமையாக வாழ்கிறாருங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அரசியலுக்கு வரலனாலும் ரஜினி அரசியல் அவ்வளோதான்னு சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து அவர் புகழுக்கு என்றைக்குமே துணையில் இருப்போம் அப்படிங்கிற நான் இந்த உருவ தோசை வழங்கியிருக்கேன். வாழ்க ரஜினி, வெல்க அண்ணாத்தை. இந்த ஹோட்டலோட பேர் அண்ணாமலை. 20 வருஷம் ஆயிடுச்சு இது ஆரம்பித்து. என்னை வந்து ரஜினி ஹோட்டல் அப்படி தான் எல்லாமே சொல்லுவாங்க, என்னை கூட அண்ணாமலை தான் சொல்லுவாங்க. தொடர்ந்து இப்போ வந்து சட்டத்திட்டங்கள் ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறனால மக்களுக்கு இடையூறு இல்லாமல் ஃப்ளெக்ஸி பேனர் வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரே இதில் என்னோடய கடையிலேயே தலைவரை வரவேற்று இந்த அண்ணா படத்தை அண்ணாத்தே படத்துக்கு இந்த பேனர்களை வச்சுருக்கிறேன். ரசிகர்களுக்கு 25 வருஷம் கழித்து தலைவரோட படம் வந்திருக்கு. அதனால் ஒவ்வொரு ரஜினி ரசிகர்களுக்கும் இது ரெட்டை தீபாவளி தான், ரொம்ப வரவேற்பாக காத்திருந்தோம். அந்த நேரத்தில் தலைவரோட உடல்லாம் சரியில்லாமல் ஆயிட்டார். சரி, ஒரு கோயிலுக்கு போனால் கூட ஒரு உடல்லாம் சரியில்லைன்னு ஒரு வேண்டுதல் வைப்போம். அந்த வேண்டுதலாக நான் செய்கிற தொழிலை வச்சே ஜனங்களுக்கு ஒரு ரூபா தோசை கொடுக்கணுன்ற யோசனை வந்தது. அதை என்னோடய வீட்டிலே சொன்ன எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. என்னோடய தொழிலாளிகளையும் அதை வரவேற்றாங்க. அதை செய்கிறப்ப மக்கள் ரொம்ப சந்தோஷமாக
அதை பயனடைஞ்சாங்க. அவர் நல்லபடியாக வீடு திரும்பினார், ரொம்ப சந்தோஷம். நான் திட்டத்தில் 20 வருஷமாக தொழில் செய்கிறேன். அதில் ரஜினி மேலே சின்ன பிள்ளையோட செயலான நடிப்பானோ துடிப்பான சண்டையாலையும் அவ்வளோ ஈர்க்கப்பட்டேன். இன்னைக்கு எளிமையான விடப்பெரிய புகழ் பெற்றோம், எளிமையாக வாழ்றாருங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அரசியலுக்கு வரலனாலும் ரஜினி ரசிகன் அவ்வளோதான்னு சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து அவர் புகழுக்கு என்றைக்குமே துணை நிற்போம் அப்படிங்கிற நான் இந்த உருவா தோசை வழங்கியிருக்கேன். வாழ்க ரஜினி, வெல்க அண்ணாத்த. இந்த ஹோட்டலோட பேர் அண்ணாமலை. 20 வருஷம் ஆயிடுச்சு இது ஆரம்பித்து. என்னை வந்து ரஜினி ஹோட்டல் அப்படி தான் எல்லாமே சொல்லுவாங்க, என்னை கூட அண்ணாமலை தான் சொல்லுவாங்க. தொடர்ந்து இப்போ வந்து சட்டத்திட்டங்கள் ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறனால மக்களுக்கு இடையூறு இல்லாமல் ஃப்ளெக்ஸ் பேனர் வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரே இதில் என்னோடய கலையிலேயே தலைவரை வரவேற்று இந்த அண்ணா படத்தை அண்ணாத்திய படத்துக்கு இந்த பேனரில் வச்சுருக்கிறேன்.